தென் இந்தியர்களை எப்பவுமே நிறத்த வச்சு கேலி செய்யறது சில வட இந்தியர்களோட வேலையா போச்சு. இதுவரைக்கும் நாலே நாலு மொக்க படங்களை ப்ரொடியூஸ் பண்ணி தானே கதை எழுதி பாடல்கள் எழுதி அதில் நடித்து டைரக்ட் பண்ண ஒரு மொக்க ஹீரோ தான் கமால் ரஷித்கான். ஷாருக்கானை எல்லாரும் எஸ்ஆர்கேன்னு எப்படி அழைக்கிறாங்களோ அதே மாதிரி தன்னைத்தானே கேஆர்கே என்று அழைத்து கொள்ளும் மொக்க நடிகன் அசின் பாலிவுட் போனதுலேருந்தே அசினை பற்றி பலவிதமான செய்திகளை தன்னோட மைக்ரோ பிளாகிங் சைட்டில் வெளியிட்டு பலரது பார்வையை தன் பக்கம் ஈர்த்த ஒரு நடிகன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அசினை நான் காதலிக்கிறேன், அசினுக்கு என்னோட முத்தங்கள்னு தினமும் தன்னோட பேஜில் ஒரு காலத்தில் குறிப்பிட்டு வந்த நடிகன். இப்போ சீப் பப்ளிசிட்டிக்காகவோ என்னவோ கடந்த July 22 தன்னோட பேஜ்ல ஹிந்தி படங்கள்ல ஆஷிஷ் சௌத்ரியை விட ரஜினிகாந்த் ஒன்னும் பெரிய ஸ்டார் கிடையாது. ஆஷிஷ் சௌத்ரி யாருன்னு கேட்காதீங்க, ஒருவேளை சவுத் இந்தியால சூப்பர் ஸ்டாரா இருக்கலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இதை விளக்கமா சொல்லணும்னா ஆஷிஷ் சௌத்ரிங்கிறது கம்மியான படங்கள்ல நடிச்ச ஒரு சைட் ஆர்டிஸ்ட், அவரை விட ஹிந்தி படங்கள்ல ரஜினிகாந்த் ஒன்னும் பெரிய நடிகன் இல்ல. ஒருவேளை ஆஷிஷ் சௌத்ரிய கூட சவுத் இந்தியால சூப்பர் ஸ்டாரா கூட பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அவரோட கமெண்ட்டுக்கான பொருள். இப்படி சொன்னதோட மட்டும் இல்லாம இதுவரைக்கும் ரெண்டே ரெண்டு ரஜினி படங்களை மட்டும்தான் பார்த்திருக்கேன். ஒன்னு அந்தா கணூன், இன்னொன்னு ரோபோட். அந்தா கணூன் பார்த்ததுக்கு காரணம் அமிதாப் பச்சன் அதுல நடிச்சிருந்தாரு, ரோபோட் பார்த்ததுக்கு காரணம் ஐஸ்வர்யா ராய் அதுல நடிச்சிருந்தாங்க. அதனால எப்படி அந்த அசிங்கமான மனுஷனை சூப்பர் ஸ்டாரா ஏத்துக்க முடியும்னு கமால் ஆர்கான் தன்னோட பேஜ்ல சொல்லியிருக்கான். எப்பவுமே தென்னிந்திய மக்களையும் அவங்களோட நிறத்தையும் கிண்டல் செய்யறது மட்டும் இல்லாம கருப்பா இருக்க நடிகர்களை ஹீரோவா பாக்குறது நம்ம பழக்கம்னு சில வட இந்தியர்கள் சொல்றது வாடிக்கையா போச்சு. சீப் பப்ளிசிட்டிக்காக இது போல கேவலமான செயல்களை சில மொக்க பீசுங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அந்த நடிகனோட வார்த்தைகள் கண்டிப்பா ரஜினி சார சூப்பர் ஸ்டாரா மதிக்கிற எண்ணற்ற ரசிகர்கள் ரசனைய கொச்சப்படுத்தி இருக்கு. ரஜினி சார மட்டும் இல்லாம நிறத்தால நம்மளை கேவலப்படுத்துற இது போன்ற நபர்களுக்கு எப்படி பதிலடி கொடுப்பது? எப்பவுமே வட இந்தியர்கள் தென்னிந்தியர்களை இலக்காரமா பாக்குறதே வேலையா போச்சு. இந்த வீடியோவில் நாங்க எல்லா வடநாட்டு இந்தியர்களையும் சொல்லல, நிற வேற்றுமை பார்க்கும் ஒரு சில வட இந்தியர்களை தான் குறிப்பிட்டிருக்கோம். நன்றி.